இதுதான் நான் ஹேட்ச் பண்ண ஃபஸ்ட்டு பேட்ச் கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக ஒரு 16 நாள் ஆகுது. இந்த கோழி குஞ்சு இதோட ஆக்டிவிட்டீஸை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். எப்படி இருக்கணும் பாருங்கள். இது சிங்கிளாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னொரு இதே மாதிரி இன்னொரு குஞ்சு நம்ம இறக்கிவிடலாம். என்ன பண்ணதுன்னு பார்ப்போம். அதை மானிட்டர் பண்ணுறதும் இந்த வீடியோவே வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இது நேச்சுரலாக விட்டு பார்த்தேன். இதோட பிரதர் ஒருத்தர் நான் இப்போ எடுத்து வரேன். இப்போ இன்னொருத்தர் இறக்குறேன் பாருங்கள். இவர் தான். இவரும் நம்ம இதில் பொறிச்சது தான். இங்கு பெட்டில் நான் ஹேட்ச் பண்ணது. கரெக்டாக பாருங்கள், இது 16 நாள் இன்னையோட நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. நான் இதுக்கு ஃபீட் என்ன கொடுக்குறேன்னா, வீட்டிலே அரைச்ச சோளம் அப்புறம் பச்சரிசி இதை மிக்ஸ் பண்ண சின்ன ஒரு நானே பண்ண தீவனம். அதில் கொஞ்சோண்டு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கருவாடு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஆக்டிவான சிக்கன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது பிடிக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப ஆக்டிவ். நல்ல பயங்கரமாக ஜம்ப் பண்ணி பறக்கும். இதுதான் நான் ப்ரூடிங் பாக்ஸ்லேருந்து வா பாருங்க என்ன பண்ணிருக்கணும் பாருங்க. ஜம்ப் பண்ணி என் கையில் உட்காந்துருக்கு. எப்படி ஜம்ப் பண்ணி ஓவர் விளாண்டுட்டுருக்கேன் பாருங்க. இப்போ அதோடய ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள். அதுக்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு பேரும் என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பாருங்கள். எங்கள் ஃபார்மில் எங்கள் வீட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். அது பார்த்துட்டே இருங்க, வித்தியாசமாக ஏதாவது பண்ணுவான்னு பார்ப்போம். நான் அடிக்கடி இந்த கோழி குஞ்சுகளோட டைம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, இதோடய ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதோட இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாரம் கோழி குஞ்சு வந்து போடுவோம். பாருங்க, இது கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கோழி குஞ்சு. இது வந்து 15 நாள், இது 7 நாள் தான் இருக்கு. என்னடா என்னாச்சு என்னாச்சு? இன்னொரு வாங்க வாங்கடா. எந்த அளவுக்கு ஏய், இப்போ இது பார்த்தீங்கன்னா இறகு முளைச்சிட்ருக்கு பாருங்க. இது பொட்டக்கோழி தான் நினைக்கிறேன், ஃபீமேல் பேர்ட். இது பாருங்க, வால் முளைச்சிருக்கு, சேவல்னு நினைக்கிறேன். எக்கையை பார்த்தா தெரியுமாங்க பாருங்க. இறக்கை பண்ண ஓ இதில் ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிக்கன் இருக்குது, அதை எடுக்கிறேன் பாருங்க. ரொம்ப அழகான சிக்கன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சிக்கு.
என்ன கலராக இருக்கு, ஒரு புறா குஞ்சு மாதிரி இருக்கு. சரி வாங்கடா, ஒரு ஆக்டிவிட்டிஸ் கடன் வாங்க. ஆக்டிவிட்டிஸ் என்ன வேணும் உங்களுக்கு? சத்தம் போடாதீங்களா? பாருங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும். உள்ளே விட்டுறலாம், ஏன்னா இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வாடா 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 வாங்க. ஆ வா வாடா, உனக்கு ஏற்ற இடத்துல நான் விட்றேன் உன்னை. இந்த ப்ரூடிங் பாக்ஸில் இறங்க இறங்க இறங்கடா, ஒன்றும் இல்லை அவ்வளோதான். இப்போ நம்ம மற்ற சிக்ஸையும் ப்ரூடிங் பாக்ஸில் விட போகிறோம். போதும், கரண்ட்டு போயிடுச்சு. அப்பா கிடைச்சிச்சு. இப்போ இவங்கள தூக்கணும், இவங்க தான் கொஞ்சம் அப்பா. ஒரு கோழி வந்து அஃபெக்ட் பண்ணிடுச்சு, அட்டாக் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு கோழி வந்து அங்கேருந்து வேகமாக வந்து இதுக்கு அட்டாக் பண்ணிடுச்சு, அதனால எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. இப்போ இவங்கள இந்த ப்ரூடிங் பாக்ஸில் விட்டுருவோம். வாங்க வாங்க வாங்க, வாடா 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 வாடா. அவ்வளோதான், 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 போயாச்சு. உங்கள் கூண்டுக்குள்ளே போயாச்சு, போடாங்க. இப்போ இந்த ப்ளூடிங் ரெண்டு சின்ன ப்ளூடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்ச் பண்ணுறதுனால பாக்ஸ் தனித்தனியாக போடுற மாதிரி இருக்கு. இது வந்து 15 எக்கில் ப்ரொடியூஸ் ஆன 12 சிக்ஸு, இது 30 எக்கில் ப்ரொடியூஸ் ஆன 18 எக்கு, 18 சிக்கு. இதுதான் பாருங்கள்.